ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்புறம் ஆல்ரெடி வெயிட் லாஸில் இருந்தாலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ கால்குலேட்டர். நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதில் எல்லாருமே நான் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களோட ஹைட்டு அண்ட் வெயிட் போட்டால் நம்ம பிஎம்ஐ கால்குலேட்டரில் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ பிஎம்ஐனா என்ன, எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிஎம்ஐ கால்குலேட்டர் அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி பிஎம்ஐயை கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎம்ஐ கால்குலேட்டர்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஎம்ஐ கால்குலேட்டர்னு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் ஓப்பன் ஆகணும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது, ஸோ ஆப்பாகவும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் பிஎம்ஐ கால்குலேட்டர்னு கொடுத்தா இது மாதிரி நிறைய ஆப் வரும். இதை நம்ம எப்படி நம்மளோட பிஎம்ஐயை செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் கேட்கும். ஓகேங்களா, உங்கள் ஏஜை கொடுத்துருங்க. ஸோ ஏஜ் கிட்டத்தது நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு கேட்கும். நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை கொடுத்துட்டு உங்கள் ஹைட்டு, இப்போ நான் வந்து 5.6. ஓகே, அப்போ வந்து 5.6 எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கூகுளில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் சென்டிமீட்டரில் தெரியலனா 5.6 ஃபிட் இன்ட்டு சென்டிமீட்டர்னு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இங்கேயே சொல்லிடும். ஸோ 170.6688 நான் இங்கே வந்து 170 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ கேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மேக்ஸிமம் இருந்த வெயிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 127. இப்போ கால்குலேட்டுன்னு நம்ம இங்கே கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்களா ரிசல்ட் இதுதான். என்னோடய பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா 43.9, ஆல்மோஸ்ட் 44 இருந்திருக்கு என்னோடய பிஎம்ஐ. ஓகேங்களா, இதுதான் இந்த பிஎம்ஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இல்லைனா கூட இங்கே கொடுத்துருப்பாங்க என்ன ஏதுன்றதை, நீங்கள் இங்கே வந்து படித்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இதில் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் நிறையா இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரெட்டு இருக்கும், அதுக்கப்புறம் எல்லோ இருக்கும், க்ரீன் இருக்கும். இங்கே ரெட்டுலேயே பார்த்தீங்கன்னா வந்து 3 கலர் இருக்கும், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டாக இருக்கும். இதெல்லாம் என்னன்றது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட்டகிரி பிஎம்ஐ ரேஞ்சு 16க்குள்ளே அந்த கலர் இருக்குது இல்லையா, இங்கே இதுக்கெல்லாம் வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவு இருக்குது இல்லையா. இங்கே நான் 43.9 இருக்கேன் இல்லையா, அந்த பிஎம்ஐ, அந்த பிஎம்ஐயோட அளவு கொடுத்துருக்காங்க. இங்கே 16 இருக்கவங்க வந்து தின்னியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி, மாடிரேட் தின்னி, மிட் தின்னிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மல் வெயிட்டில் இருக்கீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த 18.5 to 25 இருக்கணும். ஸோ இங்கே வந்து 18.5 to 25 இருந்தீங்கன்னா இந்த க்ரீனுக்குள்ளே இருப்பீங்க, சிம்பிளாக சொன்னால். ஓகேங்களா. ஸோ ஓவர் வெயிட்டுன்றது 25 to 30. இதில் பாருங்கள், ஒபேஸ் கேட்டகிரி கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இருக்குது. 40க்கு மேலே போயிட்டாலே நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் ஒபேஸ் கிளாஸ் 3 தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பிஎம்ஐனா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து உங்களோட பாடி ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட்டு தான் வந்து இந்த பிஎம்ஐ. இதை வந்து யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த WHO சொல்லுவாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்க அப்ரூவ் பண்ண அளவு தான் இது, இதெல்லாம் வந்து இந்தந்த அளவு தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க அப்ரூவ் பண்ணது. ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ நான் இன்னைக்கு செக் பண்ணும்போது 77.7 இருக்கேன், அந்த வெயிட்டை கொடுப்போம். இங்கே நான் வந்து 44 இப்போ பாருங்கள் வெயிட்டை குறைய குறைய இந்த பிஎம்ஐயும் குறைய மாறும். இப்போயும் நான் வந்து ஓவர் வெயிட்டில் தான் இருக்கேன். ஓகேங்களா, நார்மல்னால் இங்கே போட்டிருந்தாங்க இல்லையா 18 to 25 வரணும். இப்போயும் என்னோடய பிஎம்ஐ 26.9 இருக்குது. ஸோ யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா ஆப்பில் இன்னும் ஈஸியாக இருக்கும். ப்ளே ஸ்டோரில் ஆப்பில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது மாதிரிலாம் பார்க்க வேணாம், இந்த இதுலேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஹைட்டு ஓகேங்களா, வெயிட்டு, ஏஜ் இதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்து குறைக்க வேண்டியது இருக்குன்றத சிம்பிளாக காட்டிடும். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியணும்னா இந்த பச்சையில் இருந்தால் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் பிஎம்ஐ கால்குலேட்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வெயிட்டு குறைக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத இந்த பிஎம்ஐ கால்குலேட்டரே சொல்லிவிடும். அது எப்படி சொல்லணும்னா இங்கே பாருங்கள் ஹெல்த்தி பிஎம்ஐ ரேஞ்ச் இங்கே கொடுத்துருதா, 18.5 to 25 இருக்கணும். அதாவது இந்த ஹைட்டுக்கு ஹெல்த்தி வெயிட் ஃபார் த ஹைட்டுன்னு கொடுத்துருக்கு இல்லையா. இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா நான் 53.5 kg 72 kg வரைக்கும் இருக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய டார்கெட் வந்து 65 kg வச்சுருக்கேன்.
எவ்வளோ நல்லா ரீச் ஆக முடியுதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் 5.4 கேஜஸ் டு ரீச் பிஎம்ஐ 25. அதாவது இந்த இடத்த க்ரீனை இங்கே தொடுறதுக்கு, ஹெல்த்தியான இடத்த தொடுறதுக்கே நான் வந்து இன்னும் 5.4 கேஜி குறைக்கணும்னு சொல்லுது இல்லையா. இதே மாதிரி உங்கள் வெயிட்டு ஹைட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ குறைக்கணும்னு சொல்லுதுன்னு பாருங்கள். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கேருந்து கீழே இறக்கணும்னா ரிஸ்க் அசோசியேட்டட் வித் பீயிங் அண்டர் வெயிட். இது வந்து யாரெல்லாம் வெயிட்டு கம்மியாக இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே பாருங்கள், ரிஸ்க் அசோசியேட்டட் வித் பீயிங் ஓவர் வெயிட்டு. அதில் பாருங்கள் எவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹை பிளட் ப்ரெஷர் வரும்ன்றாங்க, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வரும்னு சொல்கிறாங்க, டைப் 2 டயபெட்டீஸ், அப்புறமேட்டு ஸ்ட்ரோக்கு, இது மாதிரி என் நம்பர் ஆஃப் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அது உள்ளே எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 44 இருந்த என்னோடய பிஎம்ஐ இப்போ 27 கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து ஒரு நாளில் பண்ணிடல, இதுக்கு எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 மந்த்ஸ் ஆச்சு. இன்னும் கூட நான் வந்து 23 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போனோம். இதுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகலாம், இல்லை 6 மாதம் கூட ஆகலாம். பட் எவ்வளோ நாள் ஆகுதுன்றதில் எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம கொண்டு வரோன்றது தான் கன்சர்ன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமாக சொல்லி கொடுத்து வெயிட் லாஸ்னால் என்ன, நம்ம உடம்புல நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம போக முடியும். இது ஒரே நாளில் நம்ம குறைக்க முடியாது, அதனால் கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோவில் தான் நான் உங்களை பார்க்க போகிறேன். ஸோ ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பிஎம்ஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, பட் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும், நான் கரெக்டான வெயிட்டில் தான் இருக்கேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பார்க்க நான் வந்து ஸ்லிம்மாக தான் இருக்கேன், நான் குண்டா இல்லைன்ட்டு. அப்படி கிடையாது, இதில் போட்டு பாருங்கள். இதில் போட்டிங்கன்னா உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் எவ்வளோ இருக்கணும், அண்டர் வெயிட்டில் இருக்கீங்களா, ஓவர் வெயிட்டில் இருக்கீங்களா, இல்லை ஒபேஸில் இருக்கீங்களான்றது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த க்ரீன்லேயே இருந்தாலும் அதில் மசில் மாஸு ஃபேட்டு பர்சன்டேஜ் இதெல்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ ஓவர் வெயிட் இல்லாமல் நார்மல் வெயிட்டுக்கு வரதுக்கு இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்றதை தான் பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பிஎம்ஐ பற்றி கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஹெல்த்தியான வெயிட்டில் தான் இருக்கீங்களா, நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த பிஎம்ஐக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சீக்கிரமாக உங்கள் வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் கமெண்ட்ஸ் வந்திருக்கு என்னென்னா டயட்டை பற்றி. நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாலேயும் டயட் சாட் கேட்டிருக்கீங்க, அதுக்கடுத்தது வந்து கமெண்ட்ஸ்லேயும் டயட் சாட் கேட்டிருக்கீங்க. நம்மளோட அடுத்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னா நீங்களே உங்களுக்கு ஈஸியாக டயட் சாட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பர்டிகுலர் டயட்டாக இருந்தாலும் சரி, அது எப்படி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். பாய்.